டியர் வியூவர்ஸ், விஜயஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அந்த திருவிளையாடல் பட்டிமன்ற கேள்வி மாதிரி அடிக்கடி ஒரு கேள்வி வந்து போயிட்டு இருக்கும். அது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கும்போது டாப் லோடிங் வாங்கலாமா ஃப்ரண்ட் லோடிங் வாங்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. அந்த பட்டிமன்ற கேள்விக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அந்த டிஃபரன்சஸ் மட்டும் கம்பேர் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த டாப் லோடிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு ஓல்டு ஸ்டைல் ஆஃப் இது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸாக ப்ரிண்ட் லோடிங் வந்து வந்தாச்சு. ஆக்சுவலாக பட் ப்ரிண்ட் லோடிங் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது பிகாஸ் ஆஃப் தி காஸ்ட் ஃபேக்டர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டாப் லோடிங்கில் பார்த்தீங்கன்னா எஜிடேட்டர் மாடல் அப்படின்னு நடுவில் வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கை சுற்றி வந்து நம்ம கிளாத் போடும்போது அந்த டேமேஜஸ் டு தி கிளாத், அந்த கிளாத்தோட லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து இதுவாகும். அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே எடுத்துக்கும். அந்த டாப் லோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து லோட் ஆன அப்புறம் தான் வந்து வாஷிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி இது அந்த பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தி இருக்கும், வாட்டர் கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இப்போது இதில் தான் வந்து இங்கே தான் வந்து நம்ம மாறுபடுறோம். அந்த ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. வாட்டர் கன்சம்ஷன் அந்த வாட்டர் கன்சம்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன வாட்டர் தேவையோ அது மட்டும் தான் எடுத்துக்குது. அந்த ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு நம்ம கிளாத் போடுறோம், அந்த செட்டிங்ஸில் வந்து பண்ணிடுறோம், என்ன வேணுன்ற மாதிரி பண்ணிடுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாட்டர் எடுத்துக்குது. ஸோ வாட்டரை வந்து நீங்கள் வந்து இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ போட்ட உடனே வந்து வாஷிங் மிஷின் வில் ஸ்டார்ட் வாஷிங் ஆக்சுவலாக. ஸோ ஃபுல்லாக அந்த வாட்டர் வந்து ரொப்பாது ஆக்சுவலாக, என்ன தேவையோ அந்த வாட்டர் மட்டும் அப்சர்வ் பண்ணி ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங். அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட வாட்டர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிகல்ஸ்லாம் ஸ்டடி பண்ணி பாருங்கள், நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பாருங்கள், 40-50% ஆஃப் வாட்டர் கன்சம்ஷன் வந்து இருக்குது. இன்றைக்கி தேவைதான் நமக்கு பெட்ரோலோட எலக்ட்ரிசிட்டியோட வாட்டர் தான் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த வாட்டர் கன்சம்ஷன் வந்து திஸ் வில் பி தி பெஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது வந்து ஹீட்டிங் ப்ராசஸ். இப்போ டாப் லோடிங் மிஷின்ஸ்லாம் கூட ஹீட்டிங் ப்ராசஸ்லாம் வந்துட்டால் கூட இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து இன்டர்னல் இந்த இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. 30-40 மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால வந்து வாட்டர் வந்து ஹீட் ஆகி வரும்போது அந்த குவாலிட்டி ஆஃப் வாஷிங், குவாலிட்டி ஆஃப் ட்ரையிங் வந்து நமக்கு வந்து பெட்டராக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்கும்போது பவர் கன்சம்ஷன் சேவ் ஆகுது, வாட்டர் கன்சம்ஷன் சேவ் ஆகுது, தென் குவாலிட்டி ஆஃப் வாஷிங். அதோடலாம் விட ஒரு கிளாத்தோட லைஃப் ஆக்சுவலாக நம்ம ஒரு வாஷிங் மிஷினில் போட நார்மலாக ஹேண்ட் வாஷுக்கும் ஒரு வாஷிங் மிஷினில் பண்ணுற வாஷுக்குமே வந்து அந்த கிளாத்தோட லைஃப்பில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த கம்பேர்ட் டு அ டாப் லோட், ஸோ ஃப்ரண்ட் லோடு மிஷினில் வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் கிளாத், அதாவது அந்த ஹேண்ட்லிங், அதாவது ரஃப் ஹேண்ட்லிங், ஸ்மூத் ஹேண்ட்லிங், ஜென்டில் ஹேண்ட்லிங்னால. ஸோ அது மாதிரி வந்து இந்த ஃப்ரண்ட் லோட் மிஷின் வந்து ஜென்டிலாக வந்து ஹேண்டில் பண்ணுது கிளாத்தை வந்து. ஏன்னா அந்த நீங்கள் அந்த உள்ளுக்குள்ளே அதை சுற்றும் போதே பார்க்கலாம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஜென்டிலாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கிளாத்தோட லைஃப் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தி இருக்கும். தட் வில் பி தி மேஜர் இது. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து நம்ம ஒரு ரீட்டெயில் ஷோரூம்லேயோ இல்லை ஆன்லைனில் பண்ணலாம், நமக்கு அந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் கேஷ்பேக்ஸ்லாம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு டாப் லோடுக்கும் ஃப்ரண்ட் லோடுக்கும் அது இந்த போஸ் மாடல், போஸ் மாடல் வந்து நம்ம வந்து ஒயிட் மேஜிக் வெர்பல் ஒயிட் மேஜிக் டாப் லோடை கம்பேர் பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு 5000 ருபீஸ் தான் வருது. அது வந்து 18000 ருபீஸ் ஆகுது. ஸோ இது வந்து அரௌண்ட் 23000. நீங்கள் கேஷ்பேக்கு 20000 மேலே பார்த்தீங்கன்னா அந்த HDFC பேங்க் இதெல்லாம் வந்து கேஷ்பேக்லாம் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 20000 ஆகுது. ஸோ போஸ் மிஷின் ஒரு ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினோட காஸ்ட் 20000, வெர்பல் ஒயிட் மேஜிக் டாப் லோட் அந்த காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18000. ஸோ ஒரு 2000-3000 ரூபா டிஃப்ரென்ஸில் வந்து யூ கேன் கெட் அ பெஸ்ட் குவாலிட்டி வாஷிங். அதே மாதிரி வந்து வாட்டர் கன்சம்ஷன் சேவ் ஆகும், எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகும், ஆல்சோ அதாவது அந்த தி லைஃப் ஆஃப் தி கிளாத் அதுவும் வந்து சேவ். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து இது இருக்கும். இதெல்லாத்தையும் தாண்டி வந்து நம்ம ஒருத்தர் இப்போ கேள்வி கேட்போம். இந்த பட்டிமன்ற கேள்விக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் பக்கத்தில் இருக்கார், அவர்கிட்ட வந்து எந்த மிஷின் பெஸ்ட்டு, ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்த பட்டிமன்ற கேள்விக்கு வந்து டாப் லோடிங் பெஸ்ட்டாக ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் பெஸ்ட்டான, டாப் லோடு வாஷிங் மிஷின் வாங்கலாமா ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் வாங்கலாமான்ற ஒரு பஞ்சாயத்து வந்து ரொம்ப வருஷமாக ஓடிட்டுருக்கு, ஒரு ஜென்ரேஷனாக ஓடிட்டுருக்கு. இது நம்மளால் முடிவு எடுக்க முடியல, என்ன தான் ஃபீச்சர்ஸ் அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தாலும் வந்து நம்மளால் முடிவு எடுக்க முடியல. வாங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போவோம். அவர்கிட்ட போய் ஏன்னா ஒரு அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து ரொம்ப பெரிய நிறைய பஞ்சாயத்து பண்ணி எத்தனையோ பஞ்சாயத்துக்கு வந்து மரத்தடி கீழே உட்காந்து வந்து முடிவு சொல்லிருக்காரு. இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு சொல்கிறார போப்போம். ஐயா, டாப் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்கலாமா ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்கலாமா, உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? கண்ணு, இன்றைக்கி பஞ்சாயத்து கடத்தில் கூட தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது கண்ணு. இந்த டாப் லோடிங் வாஷிங் மிஷினோ ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினோ எது வந்து தண்ணியை மிச்சப்படுத்துதோ, கரண்ட்டை எது மிச்சப்படுத்துதோ, துணியை நல்லா எது வெளுத்து கொடுக்குதோ அதனையும் வாங்கிக்க கண்ணு, அதான் என் முடிவு கண்ணு. ஆ